மஹிந்தவின் கோட்டையிலும் கொடும்பாவி போராட்டங்களால் அதிரும் ஸ்ரீலங்கா. ஹம்பாந்தோட்டை லுணுகம் வெஹரவில் இடம்பெற்ற கொவி ஹாதஹெஸ்ம நிகழ்ச்சி மற்றும் விவசாயிகளின் ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் கலந்து கொண்டார். அங்கு சென்ற அவர் அப்பகுதி விவசாயிகளை சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடினார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமக்கேயின் உருவ பொம்மையினை வீதியில் இழுத்துச் சென்று தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். கிழக்கு மாகாண ஆளுநராக மறுபடியும் அந்த முஸ்லிம் அரசியல்வாதி ஒருவர் நியமிக்கப்பட உள்ளதாக கிழக்கு வாழ் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகின்றது. கிழக்கில் அரச நிலங்களை அபகரித்து அரபு தனவந்தர்களுக்கு விற்பனை செய்த ஒரு அரசியல்வாதியே புதிய ஆளுநராக நியமிக்கப்பட இருப்பதாக கிழக்கு மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றது. முஸ்லிம் மக்களின் ஆதரவை பெறும் வகையில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக கிழக்கு மாகாண ஆளுநரை தொடர்பு கொண்டு வினவிய போது தான் இன்னும் பதவி விலகவில்லை என்று மாத்திரம் தெரிவித்தார். கிழக்கில் தமிழ் மக்களின் கோயில் காணிகளை அபகரித்து பள்ளிவாசல் கட்டி இன விரோதத்திற்கு வித்திட்டு பல இன வன்முறைகளை நேரடியாக மேற்கொண்டவரும் இஸ்லாமிய ஆயுத குழுக்களுக்கு பக்கபலமாக இருந்தவரும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் முக்கிய சந்தேக நபருமான அந்நபர் குறிப்பிட்ட அரசியல்வாதி கிழக்கின் ஆளுநராக நியமிக்கப்படுவது மீண்டும் கிழக்கில் வன்முறைகள் பாரிய அளவில் வெடிப்பதற்கு வகை தேடித்தரும் என்று அச்சப்படுகின்றார்கள் கிழக்கு வாழ் தமிழ் முஸ்லிம் மக்கள்.